நீல பகவானா நீல பகவானா எங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் இன்னது எங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் இன்னது தெரியுதா என்ன தெரியுது தெரியலையே தெரியாது எத்தனை வருஷம் ஆகுது 23 வயசாகுது
சரி பதினெட்டு வயசாகுதுங்க என்ன வயசுக்கே வரலீங்க இந்த பக்கம் தங்கச்சி போ சொல்லுங்க எந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டோம் வெறும் கருவ கடா கிடக்கு சரி இந்த பக்கம் போ சொன்னீங்கன்னா இந்த பக்கம் போ சொன்னா ஒரு தென்னை மரமும் ஒரு பனை மரமும் இருக்கு சரி தென்னை மரத்தை விட்டு சொல்லிடு அப்புறம் பனமரத்துல ஏறி இறங்க சொல்லு பனமரத்துல ஏறி இறங்கினா அங்கதான் சிலம்பு இருக்குல்ல அதனால வயசுக்கு வந்துடும் சரி அதுலயே வயசுக்கு வரலீனா அதுல வரலீனா அதுலயே வரலீனா வெடி போடுவாங்களா ராக்கெட் வெடி ஆமா ராக்கெட் வெடி உன் தங்கச்ச நல்ல கால பிளந்து வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த நடுப்புற அந்த வெடியை வச்சு கொளுத்தி விடு வந்துடும் அதுலயே வயசுக்கு வரலீனா அதுல வந்து கலப்புற வச்சு குத்து அதுலயே வயசுக்கு வரலீனா நாக்கு போடுறா யார அதுல வரலன்னா அதுலயே வரலைனா நம்ம திருவரி ட்ரெயின் இருக்கல தண்டவளையா ஆமா அது தலைய வச்சு படுக்க சொல்லு ஏ அது வயசுக்கு வந்தா என்ன வரட்ட சரி ஆமே மலை ஏறிடுங்க ஆமே இன்னொரு குறை இருக்கு அந்த பாத்தீங்களா காலு கையெல்லாம் முறுக்குது எனக்கு இறங்க போகுது இருங்க சாமி அவசரப்படாதீங்க எங்க அண்ணா பம்பை உரிமை போட்டு நிக்கிறாங்க பாருங்க ஆமா அவருக்கு வந்து 43 வயசு ஆகுது சரி இன்னும் கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகல ரொம்ப கோவப்படுறாப்லையா ரொம்ப கோவப்படல நீ சிரிச்சா பண்ணு தெரியுமா தெரியுதா நீ சிரிச்சு பண்ணு தெரியுமா இல்லையா நீ ரெண்டு சாமான வச்சுதான் அடிக்கிற சாமிக்கு எல்லாம் தெரியும் யாரைய பிடிச்சிருக்கிறது நான் தான் ஆம்பளை சாமி ஆம்பளைய பிடிச்சிருக்கேன் ஆமா பின்னாடி குத்து தரங்கிட்டு உருகிட்டு போட நல்ல அமைக்க முடியுமா கொப்பம் படி செத்தா குறைஞ்சு போகுது அப்படியா நல்ல அமைக்க முடியுமா இங்க ஆபாக்க நேர இளநில இருந்து வருதுமா பழனில இருந்து வருதுமா எதுக்கு வந்துச்சு என் குஞ்சிய மீச்சு விட்டாங்க இல்லாம அந்த கோயில மூணு கொழுங்கிச்சு வாங்கி விட்டு இருந்தேன் அது மீச்சு விட்டாங்க சாமிக்கு பொறுக்கல கலந்துருச்சு சாமி உங்க குஞ்சியோட அடையாளத்தை கோழி குஞ்சியோட அடையாளத்தை சொல்லுங்க கருப்பு பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்கேன் கருப்பு வேற இடையாளம் சொல்லுங்க மூக்கல நடுப்புற அந்த குஞ்சு போனா போயிட்டு பாத்திர வேற குஞ்சு வாங்கி தரேன் என்ன தந்தருன்னு என் குஞ்சு மாறி முடியுமா உங்களுடைய அருளால உங்களுடைய வரத்தினால எனக்கு புள்ள வரணும் கண்டிப்பா நான் தரமா நீங்க தரீங்களா புள்ள புள்ள தர சாமி உங்க வரத்தினால கிடைக்கணும் கண்டிப்பா என் வரத்தினால தரேன் ஆமா உங்களுக்கு புள்ள வேணும்னா புள்ள வேணும்னா உன் புருஷன் துபாயில இருக்காப்ல இல்ல ஆமா சாமி இது பெரிய ஒரு கிண்ணத்த அனுப்பு என்னோட கிண்ணத்த அனுப்பவா இந்த வெஞ்சனை தொட்டுக்கிற வந்து அனுப்பு சரி அவர் அங்க இருந்து வெள்ளை அவர் சொட்டு போறது அனுப்புவாரு அனுப்புவாரு அதே புள்ள உங்களுக்கு லேகியம் அத வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு பல்லாக வரதுக்கிட்டு அடுத்துக்கிட்டு இதுல ஊத்து எதுல வாயில ஊத்து வாயில ஊத்துறா அதுல புள்ள வல்லையினா வல்லையினா வரும்போது என்னென்ன வாங்கிட்டு வரணும் சாமி காட்டு ஐயனார் கோயிலுக்கு சரி நீ மட்டும் தனியா வாமா நான் மட்டும் தனியா
தனியா வரணும். வரும்போது கோயிலுக்கு வரும்போது என்னென்ன வாங்கிட்டு வரணும்? ஒரு கிலோ அல்வா, அல்வா ரெண்டு கிலோ கேசரி, ரெண்டு கிலோ கேசரி முக்கால் கிலோ பூந்தி, என்ன ஒரு ஆப்பு, ஒரு கோட்டு, ரெண்டு அவிச்ச முட்டை. அவிச்ச முட்டை எதுக்கு? எல்லாம் இந்த கருப்பண சாமிக்கு. எந்த கருப்பண சாமி? சாமிக்கு படைக்கிறது. சாமிக்கு படைக்கிறதுக்கு வேற என்ன வாங்கிட்டு வரணும்? வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு மறக்காம ரெண்டு தேங்காய், ரெண்டு தேங்காய், ரெண்டு வாழைப்பழம். வரதுக்குள்ளாரு வயசுக்கே வரல சாமி. பனைமரத்துல ஏறி இறங்க சொல்லு. பனைமரத்துல ஏறி இறங்கினா அங்கதான் சிலம்பு இருக்குல்ல, அதனால வயசுக்கு வந்துடும். சரி, அதுலயே வயசுக்கு வரலீனா? அதுல வரலீனா? அதுலயே வரலீனா? வெடி போடுவாங்கள ராக்கெட் வெடி. ஆமா, ராக்கெட் வெடி. உன் தங்கச்சி நல்லா காலை பொழந்து வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த நடுப்புற அந்த வெடியை கொஞ்சம் கொளுத்தி விடு. வந்துடும். அதுலயே வயசுக்கு வரலீனா? அதுல வந்து கடப்புற வச்சு குத்து. அதுலயே வயசுக்கு வரலீனா? நாக்கு போடுற யார? அதுல வரலீனா? அதுலயே வரலீனா? நம்ம திருவரி ட்ரெயின் இருக்கிற தண்டவாளையா? ஆமா. அது தலைய வச்சு படுக்க சொல்லு. ஏன்? அது வயசுக்கு வந்தா என்ன வராட்டே? சரி ஆமே, மலை ஏறிடுங்க. ஆமே, இன்னொரு குறை இருக்கு. அஞ்சு வயசாக ரொம்ப கோபப்படுறா பிள்ளையா? ரொம்ப கோபப்படல. நீ சிரிச்ச பண்ணு தெரியுமா? தெரியுதா? நீ சிரிச்ச பண்ணு தெரியா இல்லையா? நீ ரெண்டு சாமான வச்சுதான் நடிக்கிற, சாமிக்கு எல்லாம் தெரியும்.